ஹாய், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு ஃபேஸ் பேக் தான். புளி வச்சு ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். புளி வச்சு ஃபேஸ் பேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. ஏன்னா இதில் ஹைட்ராக்சி ஆக்சிட் நிறையா இருக்கிறதுனால முகத்தில் இருக்க டார்க் சர்க்கிள் அழுக்கு எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு முகத்தில் சுருக்க வராத அளவுக்கு பார்த்துக்குறோம். நல்ல கலர் இம்ப்ரூவும் ஆகும். சரி வாங்க, இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளியை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த புளி கரைசல் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூடவே நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த கட்டியும் இல்லாத வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அது கூட பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க, அது 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சோடாவை சேர்த்ததும் நல்லா பொங்கி வருங்க. இதனால் ஒன்றும் பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சோடா நம்மளுக்கு நல்லது தான், நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். இதுவும் டார்க் சர்க்கிள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை கரைசலோடு நல்லா கரைஞ்சிருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பேக் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம பேக். இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கழுத்து முகம் எல்லாத்தையும் ஒரு ஈரத்துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணலாம். கழுத்து முகம்னு இல்லை, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அந்த இடத்துலலாம் இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி 20 நிமிஷம் கழித்து கழுவிட்டிங்கன்னா போதும். இதை வாரத்தில் ஒரு தடவை செஞ்சாலே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வாஷ் பண்ணிட்டு வந்து இப்போ காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு மொதல் தடவை ட்ரை பண்ணும்போதே நல்ல கலர் சேஞ்ச் தெரியுது. இந்த பேக்கை நீங்கள் வாரத்தில் 1 நாள் யூஸ் பண்ணாலே போதும், நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.